உள்ள போயிடலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து இப்ப இங்க ஊட்டிக்கு வந்து போக போறோம். நான் போறேன், என் கூட ஒரு நண்பர் கார்த்தி வராரு. அப்புறம் எப்படி போறது நினைக்கிறேன் ஊட்டிக்கு. ஊட்டிக்கு வந்து எப்படி போறோம்னா, மேட்டுப்பாளையம்ல இருந்து வந்து ஊட்டிக்கு வந்து ட்ரெயின்ல வந்து போறோம். மலை ட்ரெயின், இதுதான் வந்து இந்த பாரம்பரிய ட்ரெயின் சொல்லுவாங்களே, அது ட்ரெயின்ல போயிருக்கேன் இது வரைக்கும். இந்த ட்ரெயின் இது வரைக்கும் போனது இல்லையே. ஆமா, முதல் டைம் நீலகிரி குயினாமா கிங் யாருன்னு தெரியல. மேட்டுப்பாளையம் வழியா மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூர் உதகமண்டலம். இது பேர் இன்ஜின் கிடையாது, இன்ஜின் ஃப்ரெண்ட்ல இருக்கு. இப்படி தானே போன முன்னாடி போகணுமோ? ஆஹா, அப்படி போயிடுங்க. அப்படிதான் போகணும், இப்படி தான் போகும். இந்த சீட் புக் பண்ணிருக்கலாமா? ஆ, இது டிரைவர் சீட்டா? நம்மள டிரைவர் மாதிரி வந்தானே. எவ்வளோ வண்டி ஓட்டு, இது ஓட்ட மாட்டோமா? அதெல்லாம் ஓட்டிடுவோம். எதுனா ஹார்ன் அடிக்கிட்டா இல்லையா? காலையிலே வந்து நல்லா களை கட்டுது எல்லாம். வந்து அந்த மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு அப்படியே வந்து இந்த ட்ரெயினை வந்து அப்படி பிடிக்கிறாங்க. செம க்ரௌடு இதுக்கே. ஏய், இந்த சீட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸு, அதுதான் இந்த மாதிரி இருக்குது. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. செகண்ட் கிளாஸ் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. இதுதான் செகண்ட் கிளாஸோட சீட்டிங்கு. நம்ம லோக்கல் பஸ்ஸுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. குட்டி ஸ்பேஸு. செமையாக இருக்குங்க, செம்ம ஜாலியாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரெயின். அட்டகாசமாக இருக்கும், அப்படியே பொறுமையாக தான் போவோம், ஆனால் அருமையாக இருக்கும். ஆரம்பமே அமர்க்களமாக இருக்குது. கிளைமேட் இங்கேயே செம்மையாக இருக்குது, சில்லுன்னு போக இன்னும் அட்டகாசமாகிடும். ஒரு 5 hours கிட்டத்தட்ட ஆகும் ஜேர்னி நம்ம போகிறது, போய் சேர்றதுக்கு. போலாமா? வாங்க அப்படியே ஏறுங்க. ஏ, கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஹா, செம்மையா இருக்கு லொகேஷன்லாம் பார்க்கறதுக்கே. இப்பதான் ஆரம்பிக்குது, இப்பவே கலகட்டுது. ஹாய் குட்டி, இதோட பயணம் இனிதான் போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜேர்னி. நான் இங்கே நாத்தி, இங்கே சின்ன சீட்டு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும். ஆனால் வந்து அதை பஸ்ஸில் போகணும்ல, லோக்கல் பஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கிடையாது, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துடாதீங்க. அதேமாரி போகிறவங்க லக்கேஜஸ் அதிகமாக எடுத்து வந்துடாதீங்க, அது வந்து ரொம்பவே. எப்படி இருக்குது சீட்டிங்? ரொம்ப சீட்டு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. உட்காந்துலாம் போக முடியாது, கம்ஃபர்டபுளாக போக முடியல. லக்கேஜ் லக்கேஜ் தான் ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு குட்டி ஒரு லோக்கல் பஸ்ல போன எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல், அதே தான் செமையா இருக்கு. ஆனா அந்த ஹில்லோட நேச்சர்ஸ் எல்லாம் பாத்துட்டு போறப்ப அந்த ஒரு ஃபீல் எல்லாம் போயிடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும், லக்கேஜ் மட்டும் அதிகமாக எடுத்துகிட்டு வராதிங்க, ஆனால் அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். உய், தலை உளுத்தல் பர்றா. உய், தலையிடு நல்லா கையில காலில் நீடிட்டு வராங்க, பட்டுச்சுதான் தெரியும். ஓய், பண்ட பத்திரம் பிரேக்கு. ஹாய், செம்மையாக இருக்குங்க. வழியில் இந்த மாதிரி வந்து இடையில வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இது ஸ்டேஷனே கிடையாது, அப்படியே ஜாலியாக இருக்குது. இறங்கி நின்று அப்படியே பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிடுறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள்.
எல்லாமே ட்ரெயினை விட்டு வந்து இறங்கிட்டாங்க. எல்லாம் இறங்கினா பாருங்க, கடை கடைலாம் ஒன்றும் கிடையாது. அருமையாக இருக்குது. கிளைமேட் என்னன்னா இன்னும் ஆரம்பிக்கல, சில்லுன்னு ஆரம்பிக்கல, வெயில் இருக்கு. தலைவர் அழகாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓட்ட கட்டெல்லாம் எல்லாம் சாப்பாடுலாம் கட்டிட்டு வந்து ஜாலியாக வெளில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க இதெல்லாம். அப்படியே தண்ணிலாம் ஓடுது, அப்படியே ஆஹா அள்ளுது. சாம எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த தையா தையா பாட்டு தான் ஞாபகத்துக்கே வருது. தக்க தையா தையா தையான்ட்டு அதே லொக்கேஷன் தான், இங்கே தான் ஷூட்டே பண்ணாங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. வாவ் காலை வேலை நிறைய வரும். அட்டகாசமான ஒரு ட்ரிப்பு, வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ அந்த இயற்கை சூழல அப்படியே ரசிச்சு போறோம். வெயில் இருக்கு, இருந்தாலும் குளிருமே இருக்கு, செமையா இருக்கும். இது வரைக்கும் ஊட்டி ட்ரெயினுக்கு வந்து நான் போயிருக்கேன், இது வந்து எனக்கு செகண்ட் டைம் வந்திருக்கேன். மலை இறங்கியிருக்கேன், இப்போ வந்து மலை ஏறுறேன். வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 5 hours கிட்டத்தட்ட போற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமை வேணும். நிதானமா அப்படியே இயற்கை சூழல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே போகலாம். இடையில எல்லாம் கடைகள்லாம் இருக்கும், அப்படியே குடிச்சிட்டு டீலாம் குடிச்சிட்டு அப்படியே போகலாம். ஸோ நீங்க வந்து ஊட்டி ட்ரெயின்லாம் போயிருக்கீங்களா? ஊட்டிலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒருத்தரை வந்து அனுபவிங்க. அது வந்து வேற விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். வந்து சீட்டிங்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், உட்காந்துட்டு அப்படி கொஞ்சம் இடிச்சு இடிச்சுட்டு அப்படி வரமே இருக்கும். ஆனால் இடையில எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கொஞ்சம் பொறுமை வேணும். அதுதான் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 month முன்னாடியே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிடணும். அப்போ தான் வந்து டிக்கெட் கிடைக்கும். ஐஆர்சிடிசியில் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டுனா கொஞ்சம் ஈஸி. ஸோ அது மட்டும் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 1 month முன்னாடியே பண்ணிட்டோம். அதுலேயுமே ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கல, செகண்ட் கிளாஸ் தான் கிடைச்சிருக்கு. இதனால் செம பாருங்க, கீழே பாருங்க, அப்படியே தண்ணி இனிலாம் போகுது பாருங்க. அப்படியே செமையாக இருக்குல்ல. இந்த மாரி தான் ஒவ்வொரு வியூவும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதுலேயே வந்துட்டு அன்ரிசர்வ் ரூமே இருக்குது, அது வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஒரே ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது. அதோட ஃபஸ்ட் கிளாஸோட சீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 32 தான் இருக்குது. நல்லா இருக்குங்க, ஜாலியாக. இப்போ இருக்கிற நம்ம ஸ்டேஷன் நேம் பார்த்துட்டிங்கன்னா ஹில் குரோ. வித்தியாசமான பேர், எல்லாம் வெள்ளக்கார வச்ச பேர். வியூ பாயிண்ட் காமிக்கிற மாதிரி ஆஹா சாமங்க, அட்டகாசமாக இருக்கு. ட்ரெயினில் வர்றது செமையாக இருக்கு இல்லையோ. இந்த மாரி ஒவ்வொரு இடத்துல பிரேக் விட்றாங்க பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் வேறு லெவல் இருக்கு. சூப்பராக இருக்குது. அப்படி பேக்டாப்பே சும்மா அள்ளுது. ட்ரெயின் மலை ஏறினோடனே வந்து சிக்னல் இருக்காது உங்களுக்கு. ஸோ நல்லது தான், டூர்லாம் வர்றப்ப சிக்னல் இல்லாமல் ஃபோன்லாம் நோண்டாமல் இருக்கலாம், இயற்கையை ரசிச்சுட்டு வரலாம். அதேமாரி வந்து ரெஸ்ட் ரூம் இல்லைன்னு சொன்னல, ட்ரெயினில் வந்து ரெஸ்ட் ரூம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஷனில் அங்கங்கே நிப்பாட்டுறாங்க, அங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து பிரேக் இந்த மாதிரி விடுறாங்க இல்லையா, இது எதுக்காக மெயினாக விடுறாங்கன்னா இன்ஜினில் வந்து தண்ணி பிடிக்கிறாங்க. பழைய இன்ஜினில் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ட்ரெயினோட இன்ஜின் இது. ஸோ அதே ட்ரெயின் தான். ஸோ அதை வந்து வாட்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் வந்து கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் தூரம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் விடுறாங்க. ஆனால் நிப்பாட்டுற இடம் வந்து ஸ்டேஷனில் இல்லைன்னா இந்த மாதிரி சீரியல்ஸ். ஸோ அதான் இப்போ கேட்டேன் நான், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. 8000 liter வந்து கெப்பாசிட்டி ஆமாம் அந்த ட்ரெயினோட இன்ஜினுக்கு. ஸோ அது ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் வந்து ஃபில் பண்ணணுமா. ஸோ அதுக்காக தான் வந்து நிப்பாட்டுறாங்க. தண்ணி மெயின் இந்த ட்ரெயினுக்கு, இந்த இன்ஜினுக்கு. இது பாதெல்லாம் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. மலையை உடஞ்சி ரோடு போட்டது மட்டும் இல்லாமல் அது ட்ரெயினுக்கே விட்டுருக்காங்க இளக்காரங்க. எவ்வளோ பெரிய சேலஞ்சு, ஃபுல்லாக பாறை தான். என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போவே இப்போ நம்ம ஜாலியாக போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். அடுத்தது குன்னூர் தான். பசிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போவே. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கான இடம்லாம் இருக்கும் குன்னூரில் தான். வழியிலலாம் பெருசாக ஒன்று கடைகள் இருக்காது, இங்கே ஓரளவு கடை இருக்குது. ஹாய், டீயோட வந்து எங்களுக்கு வரவேற்றுருக்கு. குன்னூர் குன்னூர் வந்தாச்சு. இதுதான் வந்து உள்ளே வந்தானே பெரிய ஸ்டேஷன். டீ எப்படி இருக்குது? டீ பரவாயில்ல, குடிக்கலாம். ஓகே ஓகே. இது என்ன வடை? என்ன மசாலா வடை இல்லை? 3 வாங்கினா 30 ரூபாவா, 2 வடை வாங்கினா 25 ரூபாவா? இது என்னடா, இது 1 வாங்கினா
மசாலோட இருக்கா? இல்ல மெதுவோட தான். மசாலோட தான் நல்லா இருக்கும். இங்கேருந்து ஊட்டிலேருந்து எங்களுக்கு கிளம்பி இங்கே வர்றதுக்கே 3 மணி நேரம் ஆயிருக்கு. இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இதுக்கப்புறம் தான் வந்து, ஆனால் வெயில் கொளுத்துது, போகும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். உட்காந்துட்டு வந்தது தான் கொஞ்சம் அப்படியே கால்லாம் கொஞ்சம் வலிக்குது. சீட்லாம் ஒரு குட்டி சீட் ஆச்சா, எல்லாம் பிரேக் விட்டாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். ஒரு 46 கிலோமீட்டருங்க, 46 கிலோமீட்டர் எத்தனை நேரம் வந்திருக்கோம்? 3 மணி நேரமா? இது வந்து 27 கிலோமீட்டர் தான். 46 கிலோமீட்டர் இங்கே மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்து நான் இன்னும் போகணுமா? 47 கிலோமீட்டர் இன்னும் 47 இல்லை, இன்னும் ஒரு என்ன ஒரு இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்கும். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். 20 கிலோமீட்டர் மொத்தம் வந்து 47 கிலோமீட்டர். அது வந்து 5 மணி நேரம் ட்ராவல். 47 கிலோமீட்டர் 5 மணி நேரம் ட்ராவல். இதுக்கப்புறம் கொஞ்சம் போயிடும், ஜாலியாக போயிடும். போகணும், வேறு வழி இல்லை. ஆமாம், 1 மணி நேரம் வச்சு நாங்கள் எதுவுமே சாப்பிடல, போய் தான் டீ குடிக்கிறோம். பரவாயில்ல, டீ நல்லா தான் இருக்குது. அடுத்தது ஊட்டி வந்துடும், அதுக்கப்புறம் வந்து சந்திக்கிறோம். இதுதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. ஊட்டிக்கு புக் பண்ணணும்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டோம். மேட்டுப்பாளையத்துக்கு ஊட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணோம் சார். குன்னூர் தான் நாங்கள் வந்து போகிற லாஸ்ட், ஊட்டி தான் மெயின் வந்து குன்னூர் தான் அப்படின்னு நினச்சிட்டு குன்னூருக்கு டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ ஒரு 10 டேஸ் கழிச்சுன்னா ஊட்டியோட ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக குன்னூர் தானா இல்லை வேற எங்கேயாவது போகணுமா அப்படின்னு சும்மா ரீசெக் பண்ணி பார்க்கணும். இப்போ தான் தெரியுது ஊட்டி மெயின் போகிறது வந்து குன்னூர் கிடையாது. குன்னூர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் ஊட்டி போகிறது. உதகமண்டலம், உதகமண்டலம்ங்கிறது பார்த்தீங்களா, அதுதான் ஊட்டி மெயின் லாஸ்ட்டு, அதுதான் ஸோ டெஸ்டினேஷன் அங்கே தான் வரும். ஸோ அது தெரியாமல் நாங்கள் வந்து ஊட்டிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம், சாரி குன்னூருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி போய் பார்த்தா டிக்கெட் இல்லை. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு வந்து உதகமண்டலத்துக்கு டிக்கெட் இல்லை. என்னடா பண்ணுறது அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்கும்போது வேறு வழி இல்லை, கேன்சல் பண்ணிட்டு கார் இதில் எடுத்து தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப, ஏன்னா இது வரைக்கும் டிக்கெட் போட்டோம் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா குன்னூர்லேருந்து உதகமண்டலத்துக்கு டிக்கெட் இருக்கான்னு பார்த்தோம், அது இருந்துச்சு. உடனே குன்னூர் டு உதகமண்டலம் போட்டாச்சு. அதாவது மேட்டுப்பாளையம் டு குன்னூர், குன்னூர் டு உதகமண்டலம், 2 டிக்கெட்டு. இப்போ பக்கத்து பக்கத்தில் தான், வேற கோச் எதுவும் மாறல, ஒரே இதில் வேற வேறு சீட்டு மட்டும் மாறி கிடச்சிச்சு. அது வரைக்கும் தப்பிச்சாச்சு. பசங்க எல்லாம் கழிவு ஊற்றுறாங்க நம்மளை, பட் அதை நம்ம குறைச்சிக்க வேண்டிதான். ஸோ நாங்கள் தான் இந்தமாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துட்டோம்னு பார்த்தா, இங்கே நிறைய பேர் அதுமாதிரியே வந்திருக்காங்க. குன்னூர் தான் ஊட்டின்னு நினச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போகணும். அதனால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தூரம் வரும். ஸோ நீங்கள் ஊட்டி மெயின் போகணும்னா உதகமண்டலம், அது வந்து லாஸ்ட்டு, அங்கே வந்து டிக்கெட் போட்டுருங்க, அதுதான் மெயின். குன்னூர்லேயும் நிறைய ஸ்பாட் இருக்குது, குன்னூர் வழியாகவும் போகலாம். ஆ சமங்க. ஸோ குன்னூர்லேயும் வந்து நிறைய ஸ்பாட் இருக்குது, குன்னூர் பார்த்துட்டுமே போகணும்னா அப்படி போய்க்கலாம். ஆனால் ஊட்டி போகிறது லாஸ்ட்டு, அதுதான். அது மட்டும் சுற்றுலா செக் பண்ணி தண்ணியே இல்லைங்க. ஓகே, யாருமே இதை மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கங்க, டிக்கெட் புக் பண்ணுறப்ப முன்னாடியே பண்ணிடுங்க. அதே மாதிரி ஊட்டிக்கு தான் போகிறோமான்ட்டு கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே தான் அவன் சொல்கிறான் பாரு, நாங்கள் பண்ணிடுறேன். ஆ அதுதான் மேட்ச், கஷ்டப்பட்டு ஒரே இதில் மாட்டி கோச்சில் மாட்டிடுவோம். இப்போ நாங்கள் ஒன்னா உட்காந்து இப்போ மாறி மாறி உட்காந்துருக்கோம். அவ்வளோதான், ஆனால் பக்கத்து பக்கத்தில் பக்கத்து சீட்டு தான், அது வரைக்கும் தப்பிச்சது. ஆனால் நம்ம தான் நம்ம பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் நிறைய பேர் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதே தான், அதே தப்பு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வரும் நீங்கள் தப்பு பண்ணாமல். ஏன்னா எல்லாம் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க, நம்ம ஆளுங்க எல்லாம் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரே கோச்சில் கிடச்சிருச்சு, அதனால தப்பிச்சிட்டோம். தூரம் எட்ட கிடச்சிருச்சுன்னா கஷ்டம் தான். உள்ள வந்துட்டோம், ஊட்டி வந்தாச்சு. உதகமண்டலம் லாஸ்ட் ஸ்டேஷன் இதுதான். க்ரௌடு நிற்கிதே, எல்லாம் திரும்ப அதே ட்ரெயினில் இறங்க போகிறாங்க போல இருக்கு.
வந்து சேர்ந்துட்டங்க ஊட்டியில காலை வச்சுட்டோம் உதகமண்டலம் லாஸ்ட் ஸ்டேஷன் உள்ள வந்தாச்சு இதுக்கப்புறம் அலைகளை படுத்தும் நினைக்கிறேன் டிராவல் தான் கொஞ்சம் டயர்ட் ஆகி விட்டுருச்சு ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியதான் படுத்துக்கொண்டா தூங்கிட்டுதான் அடுத்த வேலை ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் இருக்கும் இங்க ஸோ மற்ற விஷயங்கள்லாம் காமிக்கிறேன் ஊட்டியில என்னென்ன பிளேசஸ் ஃபுட் எல்லாம் இங்கே நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து அப்படியே பார்க்கலாம் ரூமு ரெண்ட் இதெல்லாம் கூட நான் சொல்றேன் உள்ள வந்தோம் குளுன்னு பார்த்தா வெயில் பின்னி எடுக்குது லைட்டா அப்படியே அனல் காத்து வீசுற மாதிரி குளிர் காத்து லைட்டா தான் இருக்கு பாப்போம் உள்ள காலை வச்ச நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல தெரியும் நைட்டு தான் தெரியும் குளிர் இருந்துச்சா இல்ல நம்ம ஊரே பெட்டரா என்னங்கிறது நைட் சொல்றோம் அதுக்கப்புறம் தேங்க்யூ